அன்று குளிர்வன் வளந்த பிரான் பரன் சென்று மாமலை ஒன்று பேரோட நம்பினை ஓய்யமே அன்பிற்கு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும் அன்பர்களே உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம் அன்பர்களே திருமலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நவராத்திரி ஸ்ரீமாரி பிரமோத்சவத்தில் மூன்றாம் நாள் மலையப்ப சுவாமி அப்படி காலை விழாவில் நரசிம்மாவதார கோலத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்தொருளிய காட்சியையும் அதற்கடுத்ததாக மாலையில் அந்த இறைவன் அற்புதமாக முத்துப்புந்தல் வாகனத்தில் எழுந்தொருளிய காட்சியையும் இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம் சிம்ம வாகனத்தில் பெருமாள் எழுந்துருளியதற்கு ஒரு அற்புதமான பொருத்தமானது இருக்கின்றது என்ன என்று சொன்னால் பெருமாளையே அப்படி சிம்மமாக கொண்டாடுவது என்பது ஒரு சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையில் பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி எப்படி என்று சொன்னால் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய பாசுரத்தில் திருப்பாவையில் அனுபவிக்கின்ற பொழுது யசோதை இளம் சிங்கம் என்று குறிப்பிடுகின்றாள் அதாவது யசோதையினுடைய இளம் சிங்கமாக இருக்கக்கூடியவன் என்று பெருமாளையே அப்படி சிம்மமாக குறிப்பிடுகின்றாள் ஆழ்வார்களும் சிம்மமாகவே இறைவனை வர்ணித்து இருக்கின்றார்கள் அப்படி இறைவனை சிமமாகவே ஆழ்வார்களும் வர்ணித்திருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதற்கு முன்பாக அன்பர்களே நரசிம்மாவதார கோலத்தில் பெருமாள் எழுந்துருளக்கூடிய காட்சி என்று குறிப்பிட்டேன் நரசிம்மாவதார கோலத்தில் இந்த திரிவேங்கடமுழையான் எழுந்தருள்வது மிக மிக பொருத்தமானது எப்படி என்று சொன்னால் இந்த ஏழு மலை என்று சொல்கின்ற பொழுது அதாவது இந்த மலையிலே இருக்கக்கூடிய ஏழு சிகரங்கள் என்று சொல்கின்ற நேரத்தில் அதாவது பிரஷபாத்திரி கருடாத்திரி சிம்மாத்திரி என்று குறிப்பிடுகின்றோம் அதாவது சிம்மாத்திரி என்று சொன்னால் அப்படி சிம்மம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த சிம்மம் அத்திரி என்று சொன்னால் அது மலை அத்திரி என்றால் மலை சிம்மாத்திரி என்று சொன்னால் அப்படி சிம்மம் போல் இருக்கக்கூடிய மலை என்று அந்த சிம்மம் போல் இருக்கக்கூடிய சிம்மாத்திரியில் இந்த பெருமாள் அப்படி நரசிம்மாவதார கோலத்தில் எழுந்துள்ளுவது என்பதே மிக மிக பொருத்தமானது அல்லவா இப்படி நரசிம்மாவதார கோலத்தில் பெருமாள் எழுந்துள்ளதற்கு அவனுடைய ஒரு எளிய தன்மையை காட்டுகின்ற வகைகளும் அமைந்திருக்கின்றது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது எப்படி என்பதை நாம் நிறைவு பகுதியில் சிந்திப்போம் எப்பொழுது பெருமாளை தரிசிப்போம் வாருங்கள் நவராத்திரி பெருமோற்சவத்தில் மலையப்ப சுவாமி முத்துப்பந்தல் வாகனத்தில் அப்படி ஸ்ரீதேவி பூதேவி சமையதராக கிருஷ்ணாவதார கோலத்தில் எழுந்துள்ளக்கூடிய ஆச்சரியமான அற்புதமான சேவை இந்த முத்துப்பந்தல் வாகனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பெருமாள் அப்படி கல்யாண வெங்கட ரமணனாக அதாவது கல்யாண ராமனாக காட்சி தருகின்றார் என்பது ஒரு ஐதீகம் அதாவது கல்யாண கோலத்தில் இவர் காட்சி தருகின்றார் என்று எனவே இதை தரிசித்தார்கள் என்று சொன்னால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வைகுண்ட உலகத்தில் இந்த முத்துப்பந்தல் இருப்பதாக புராணங்களிலே சொல்லப்பட்டு இருக்கின்றது அந்த முத்துப்பந்தலுக்கு கீழே பெருமாள் அப்படி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக சதா காலம் கல்யாண கோலத்தில் இருப்பதாகவும் ஒரு ஐதீகமானது உண்டு அந்த அடிப்படையில் பூலோக வைகுண்டமாக இருக்கக்கூடிய இந்த திருமலையில் பெருமாள் இன்றைக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமையதராக கல்யாண கோலத்தில் எழுந்தருளுகின்றார் இப்படி கல்யாண கோலத்தில் முத்துப்பந்தலுக்கு கீழே எழுந்தருளுகின்றார் என்று அப்படி சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என்ன என்று சொன்னால் ஆண்டாள் நாச்சியார் இதை நிதர்சனமாக தன்னுடைய கனவில் கண்டு நமக்கு உணர்த்தி இருக்கின்றாள் அதாவது ஆண்டாள் கனவு கண்டாள் அந்த ஆண்டாள் கண்ட கனவானது மெய்ப்பிக்கப்பட்டது நான் இப்படி சொல்றேனே எப்படி என்று சொன்னால் ஆண்டாள் நாச்சியார் வேதபிரான் பட்டர் என்று அதாவது பெரியாழ்வாருடைய புதல்வி பெரியாழ்வாருக்கு வேதபிரான் பட்டர் என்று ஒரு பெயரானது உண்டு ஆண்டாள் என்ன செய்தால் திருமாலிரும் சோலை மணாளனுக்கு நூறு தொடா அக்காறு அடிசிலும் நூறு தொடா வெண்ணையும் சமர்ப்பிக்கின்றேன் என்று அவள் கனவு கண்டாள் அதாவது பட்டருடைய புதல்வி பட்டர் சமர்ப்பிக்கின்றேன் என்று கனவு கண்டாள் அது மெய்ப்பிக்கப்பட்டது யாரால் பகவத் ராமானுஜரால் அது எப்படி என்பதையும் நாம் நிறைவு பகுதிகளை சிந்திப்போம் இப்பொழுது முத்துப்பந்தல் வாகனத்தில் பெருமாள் எழுந்துள்ள கூடிய காட்சியை தரிசிப்போம் வாருங்கள் திருமலையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நவராத்திரி பிரம்மோற்சவத்தில் மூன்றாம் நாள் மலையப்ப சுவாமி அப்படி நரசிம்மாவதார கோலத்தில் யோக நரசிம்மராக சிம்ம வாகனத்தில் காலையில் காட்சி கொடுத்ததையும் மாலையில் முத்துப்புந்தல் வாகனத்தில் காட்சி கொடுத்ததையும் நாம் இன்றைக்கு தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றோம் அப்படி சிம்ம வாகனத்தில் பெருமாள் எழுந்துள்ளியதற்கு அவனுடைய கருணையும் உள்ளே இருக்கின்றது என்று அடியேன் குறிப்பிட்டேன் அதாவது பெருமாளையும் அப்படி சிம்மத்திற்கு ஒப்பிடுவார்கள் என்று நம்ம பார்த்தோம் சிம்மமானது எங்கெங்கு இருக்கும் சிம்மம் எங்கு இருக்கும் என்று சொன்னால் குகையில் இருக்கும் மலையில் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி பெரும்பாலும் நம்முடைய மனமாகிய குகையில் இருப்பதற்காக இந்த மாதிரி திருமலை என்று சொல்லக்கூடிய மலை அகோபிலம் என்று சொல்லக்கூடிய மலை போன்ற மலைகளில் இறைவன் எழுந்தொருளி இருக்கின்றான் அதற்கடுத்ததாக சிம்மமாகவே இறைவனை அப்படி ஒப்பிடுவதற்கு ஆழ்வார்களும் எப்படி பாடி பாடியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் பாரளந்த பேரரசே என்று விசும்பந்த பேரரசே என்று அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த சிம்மம் இருக்கின்றதே விலங்குகளுக்கெல்லாம் மிருகங்களுக்கெல்லாம் அரசன் மிருகராஜா என்று கொண்டாடப்படுகின்றது ஆகையினால் இறைவனையும் அப்படி பாரளந்த பேரரசு விண்ணளந்த பேரரசு என்று அப்படி ஆடுவார்கள் அனுபவித்திருக்கின்றார்கள் அந்த சிம்மம் இருக்கின்றதை யாராலும் அடக்கப்பட முடியாதது அதை போல பெருமாளையும் யாராலும் அடக்கிவிட முடியாது அல்லவா எனவே அதற்கடுத்தி அந்த இறைவனுடைய கருணை நரசிம்மா அவதாரத்தில் அப்படி மிஞ்சி இருக்கின்றது என்று குறிப்பிட்டேன் என்ன என்று சொன்னால் அவன் ஹிரணியனை அழிப்பதற்காக வரல ஹிரணியன்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டா சார் இல்லையா சர்வ வல்லமை படைத்தவனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவனுக்கு ஹிரணியன் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது ஆனால் பிரகலாதன் என்று சொல்லக்கூடிய குழந்தைக்காக அவன் ஓடி வந்தான் அதாவது பிரகலாதன் என்ற குழந்தையினுடைய வார்த்தையை மெய்ப்பிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் வந்தான் என்று நாம் அப்படி அணுக வேண்டும் இதிலிருந்து நாம் பெறக்கூடிய அற்புதமான தத்துவம் என்ன என்று சொன்னால் அன்பர்களே நாமும் குழந்தை உள்ளத்தோடு அதாவது நஞ்சு கலவாத பிஞ்சு உள்ளத்தோடு அந்த இறைவனை அப்படி பிரார்த்தித்தோம் என்று சொன்னால் அவன் நமக்கும் உடனடியாக ஓடி வந்து காப்பாற்றுவான் என்ற அற்புதமான கருத்தை வலியுறுத்துகின்ற வகைகளே தான் நரசிம்மாவதாரம் அவன் ஹிரணியனுக்கும் ஒரு க்ஷண காலம் அப்படி மனசுக்குள்ளே நினைச்சானான் ஒரு ஆஃப் ஏ செகண்டு அப்படி மனசுக்குள்ளே நினச்சானா என்ன தெரியுமா அந்த பிரகலாதனுக்கு இருப்பதை போல கொஞ்சம் ஒரு அயோட்டா ஓரளவு பக்தி இந்த இரணியன் த இருந்துச்சின்னா அவனை விட்டு தொலைச்சி விடலாம் அப்படின்னு அதனால தான் பெரியாழ்வார் அனுபவிக்கின்ற பொழுது அளந்திட்ட தூணை அவன் தட்டை ஆகே வாகுலீகர் சிங்க உருவாகி இரணியன் உளம் தொட்டு அதாவது இரணியனுடைய உள்ளத்தை தொட்டு பார்த்தானா கொஞ்சமாவது பக்தி இருந்தால் உன்னை விட்டுற வேண்டா என்று அப்படி நகத்தால் கிள்ளி கிள்ளி பார்த்தானான் இது ஆழ ஆண்டாள் கூட சொல்கிற கிள்ளி கிளைந்தானே என்று எனவே அப்படி அந்த ஹிரணியனுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று நினைத்த கருணை உள்ளத்தை காட்டுவது இந்த நரசிம்மாவதாரம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த நரசிம்ம அவதாரத்தில் பெருமாள் எழுந்துருள்ளினார் அதற்கடுத்ததாக முத்துப்புந்தல் வாகனத்தில் கல்யாண திருக்கோலத்தில் எழுந்தருளினார் என்று குறிப்பிட்டேன் ஆண்டாள் நாச்சியார் கனவு கண்டாள் என்று ஆண்டாள் என்ன கனவு கண்டா மத்தளம் கொட்ட பரிசிங்கம் நின்றுதே அப்படி அவன் மைத்துணன் நம்பி மதுசூதனன் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் எதற்கு கீழே இருந்து முத்துப்பந்தல் கீழே முத்துடை தாம பந்தற்கு கீழே இருந்து அப்படி மைத்துண்ணன் நம்பி மதுசூதனன் கைத்தலம் பற்ற கனா கண்டேன் என்று சொன்னாள் அவள் கனவானது மெய்ப்பிக்கப்பட்டது இல்லைங்களா இப்போ அந்த ஆண்டாள் கண்ட கனவு எப்படி எப்படியெல்லாம் அப்படியே மெய்யாயிற்று என்பதை பார்த்தோம்னு சொன்னாக்க நாமும் அந்த மாதிரி இறைவனுடைய கருணையை பெற்றோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கையில் நாம் என்ன கனவு காண்கின்றோமோ அவை அனைத்தும் சர்ம நிச்சயமாக மெய்யாகும் அவர் ட்ரீம்ஸ் கம் வில் ட்ரூ எப்படி ஆண்டாளுக்கு அவை உண்மையாயிற்றோ அதை போல ஆண்டாள் திருமாலிரம் சோலை அழகனுக்கு அப்படி நூறு தொடா வெண்ணெய் என்று அடியன் குறிப்பிட்டேன் அதாவது பட்டர் பெண் பட்டருடைய மகள் பட்டர் சமர்ப்பிக்கின்றாள் என்று அப்படி அந்த வெண்ணை பின்னால் வந்த ராமானுஜர் அதை நிறைவேற்றினார் ஆண்டாளுடைய கனவை அவள் நிறைவேற்றினார் அல்லவா எனவே நாமும் பக்தியோடு அந்த இறைவனை அணுகினோம் என்று சொன்னால் சர்வ நிச்சயமாக நம்முடைய நல்ல எண்ணங்கள் நல்ல கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் என்று சொல்லி நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு எந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன் நன்றி வணக்கம் வாழ்க நலம்